ஓம் சாந்தி இன்றைக்கி ஹிந்தி கிளாஸில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களை பார்க்கலாம் நம்ம வந்து ஹிந்தி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம் பேசுகிறதுக்கு வாங்க இப்போ முதலாவது ஓம் சாந்தி மில் தேஹ மில் தேக அப்படின்னா என்ன அப்படின்னா பார்க்கலாம் மில் தேஹ அப்படின்னா சந்திக்கலாம் மில் தேஹ அப்படின்னா சந்திக்கலாம் உடச்சலை உடச்சலைனா பறந்து செல்வோம் உடச்சலை அப்படின்னா பறந்து செல்வோம் உட அப்படின்னா பறந்து செல்வோம் அப்படின்னா நின்று கொண்டிருக்கிறார் அப்படின்னா புன்னகைத்தபடி சிங்கார் சிங்கார் அப்படின்னா அலங்கரிப்பு உமங் ஒரு சாக் அப்படின்னா ஊக்கம் உருசாகம் பங்கு பங்குன்னா சிறகு இப்ப வாங்க இந்த எழுத்துக்கெல்லாம் கலந்த வாக்கியங்களை பார்க்கலாம் ஓம் சாந்தி இன்னைக்கு பதனத்தில் நம்ம பாபாவை சந்திக்க போகலாம் அப்போ எப்படி போகிறது பாபா நம்மளுக்கு என்ன செய்யறாங்க அப்படிங்கிறத ஹிந்தியில இன்னைக்கு பேசி பழகலாம் ஓம் சாந்தி சலோ ஆஜ் ஹம் பாப் தாதா சே மில் சலோ அப்படின்னா வாருங்கள் ஆஜ் इन्रे हम नाम बाप दादा से बाप दादा वे मिलते हैं अभी ना संदिकला चलो आज वारंग इन्रे हम नाम बाप दादा से बाप दादा वे मिलते हैं ना संदिकला हम अभी नर्तो चलो आज हम बाप दादा से मिलते हैं வாருங்க இன்று நாம் பாப் பாபாத சந்திக்கலாம் சலோ ஆஜ் ஹம் பாப் தாதா வாருங்க இன்று நாம் பாப் பாப்தாத சந்திக்கலாம் அடுத்தது சபி மகான் ஆத்மா அப்படி பரிசா ஸ்வரூபே சபி மகான் ஆத்மா சபி அப்படின்னா அனைத்து மகான் ஆத்மாயே மகான் ஆத்மாக்களும் அப்புனே தனது பரிஸ்தா சொரூபுமே பரிஸ்தூபத்தில் உட்கேஹ உட் சல்தேக அப்படின்னா பறந்து செல்வோம் சபி மகான் ஆத்மையே அனைத்து மகான் ஆத்மாக்களும் அப்புனே தனது பரிஸ்தா சொரூபுமே பரித்தொரூபமே பரிசா ஸ்வரூபத்தில் உடச்சல் உடச்சல் பறந்து செல்வோம் சபி மகான் ஆத்மையே அப்படே பரிஸ்தா சொரூபமே உடச்சல் அனைத்து மகான் ஆத்மாக்களும் தனது பரிஸ்தா ஸ்வரூபத்துல பறந்து செல்வோம் ஆகாஷ்கேதன் பாப் தாதா கடைஹ ஆகாயத்துக்கு மேல வதனத்துல பாப்தாதா நின்று கொண்டிருக்கிறார் ஆகாஷ் ஆகாஷ் அப்படின்னா ஆகாயத்திற்கு ஆகாஷ்கே உப்பர் அப்படின்னா ஆகாயத்திற்கு மேலே ஆகாஷ்கே உப்பர் ஆகாயத்துக்கு மேலே வதன்மை வதனத்தில் பாப்தாதா பாப்தாதா கடேஹே கடைகேன நின்று கொண்டிருக்கின்றார் அடுத்தது பச்சே ஹம் பாப்தாதா முஸ்குராத்தே குழந்தைகளாகிய நம்ம பார்த்து பாப்தாதா புன்னகைத்து கொண்டே பாக்கிறாரு பச்சே ஹம்கோ குழந்தைகளாகிய நம்மை கர் தேக்கு கர் அப்படின்னா பார்த்து பாப்தாதா பாப்தாதா முஸ்குராத்தே முஸ்குராத்தே அப்படின்னா புன்னகைத்து கொண்டு புன்னகைத்துக்கொண்டு பார்க்கின்றார் பச்சே ஹம்கோ குழந்தைகளாயிய நம்மை தேக்கர் பார்த்து பாப் தாதா முஸ்குராத்தே புன்னகைத்து கொண்டே தேக்ரஹேஹ பார்த்து கொண்டிருக்கிறார் बच्चे हमको देखकर बाप दादा मुस्कुराते देख रहे हैं बाप है बाप दादा हित कुंदे तो। बाप दादा हर एक आत्मा को बहुत अच्छा सिंगार कर रहे हैं बाप ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் மிகவும் அழகாக அலங்காரம் செய்கின்றார் அப்படின்னு அர்த்தம் பாப்தாதா ஹர் ஏக் ஆத்மாக்கோ பாப்தாதா ஹர் ஏக் அப்படின்னா ஒவ்வொரு ஆத்மாக்கோ ஆத்மாக்களுக்கும் அப்படின்னா மிகவும் அச்சா அழகாக சிங்கார் சிங்கார்னா அலங்காரம் கர்றேன் செய்கின்றார் பாப்தாதா சபி ஆத்மா கோ உமங் உர்ச்சாகு கா பங்கு தே ரஹேக பாப்தாதா சபி ஆத்மா கோ அனைத்து ஆத்மாக்களுக்கும் உமங் உற்சாக் ஊக்கம் உற்சாகம் என்ற தோனோ பங்கு தோனோ பங்குன்னு இரண்டு சிறகினை தேரேஹே கொடுக்கின்றார் தே தேரஹ் அப்படின்னா கொடுக்கின்றார் பாப்தாதா சபி ஆத்மாக்கோ பாப்தாதா அனைத்து ஆத்மாக்களுக்கும் உமங் உருச்சாகு ஊக்கம் உற்சாகம் உமங் அப்படின்னா ஊக்கம் உற்சாக அப்படி என்ன உற்சாகம் உமங் அப்படின்னா ஊக்கம் உற்சாக அப்படின்னா உற்சாகம் தோனோ பங்கு என்ற இரண்டு சிறகினை பங்கு அப்படிங்கிறது தோனோ அப்படின்னா இரண்டு பங்கு அப்படிங்கிறது சிறகிணை தேரகே கொடுக்கின்றார் அடுத்து பாப் தாதா கோ திருஷ்டி தேரேஹே ஓர் ஆசீர்வாத் கர் ரே வர்தான் தேரேஹே வச்சே விஜய் பவ மாயாஜி பவ் பிரகிருதிஜித் பவ் பாப்தாதா ஹம்கோ பாப்தாதா நமக்கு திருஷ்டி திருஷ்டி கொடுக்கின்றார் திருஷ்டி தே ரஹேகே அப்படின்னா திருஷ்டி கொடுக்கின்றார் அவர் மேலும் ஆசீர்வாத் கர் ரஹேகே ஆசீர்வாதம் கொடுக்கிறார் ஆசீர்வாத் கர் ரஹேகே அப்படின்னா ஆசீர்வாதம் கொடுக்கிறார் அப்படின்னு அர்த்தம் கர் ரகேகன கொடுக்கிறார் அப்படின்னு அர்த்தம் வர்தான் தே ரகேக வரதான கொடுக்கிறார் குழந்தைகளே விஜய் பவ் விஜய் பவ அப்படின்னா வெற்றி உண்டாகட்டும் அப்படின்னு அர்த்தம் மாயாஜி பவ் மாயாஜி பவ்னா மாயைகளை வென்றவர் ஆகுங்கள் அப்படின்னு அர்த்தம் மாயாஜி பவ் அப்படின்னா மாயைகளை வென்றவர் ஆகுங்க பிரகிருதிஜித் பவ் பிரகர்த்தி ஜீத் பவனா இயற்கை வென்றவர் ஆகுங்க இப்ப வாங்க ஹிந்தில மட்டும் நம்ம பேசி பழகலாம் ஓம் சாந்தி நீங்க கூட கூடவே சொல்லி பாக்கலாம் சலோ ஆஜ் ஹம் பாப் மில்தே மில்தேஹே சபி महान आत्माए अपने परिस्ता स्वरूप में उड़ चलते हैं आकाश के ऊपर वदन में बाप दादा खड़े हैं बच्चे हमको देखकर बाप दादा मुस्कुराते देख रहे हैं बाप दादा हर एक आत्मा को बहुत अच्छा सिंगार कर रहे हैं बाप दादा सभी आत्मा को उमंग चाग का दोनों पंख दे रहे हैं बाप दादा हमको दृष्टि दे रहे हैं और आशीर्वाद कर रहे हैं வர்தான்ரஹே भव பவ் जीत பவ் இப்போ உங்களுக்கு இது பேசுறதுக்கு தெரியும் நினைக்கிறேன் இன்னொரு தடவை நான் தமிழ் அர்த்தத்தோட உங்களுக்கு சொல்லிடுறேன் வாருங்க சே பரிஸ்தா ஸ்வரூபமே ஊடுச்சல் தேங்க அனைத்து மகான் ஆத்மாக்களும் தனது பரிஸ்தா ஸ்வரூபத்தில் பறந்து செல்வோம் ஆகாஷ் கே ஊப்பர் ஆகாயத்துக்கு மேல வதனத்தில் பாப்தாதா நின்று கொண்டிருக்கிறார் அடுத்தது பச்சே ஹம்கோ தேக்கு கர் பச்சே ஹம்கோ தேக்கு தாதா முஸ்குரா தே குழந்தைகளாகிய நம்ம பார்த்து பாப்தாதா புன்னகைத்து கொண்டு பாக்கிறாரு கர் பாப் பாப்தாதா ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் மிகவும் அழகாக அலங்காரம் செய்கின்றார் அடுத்தது பாப்தாதா

ஆசீர்வாத் கர் ரகேஹே வர்தான் தே ரகே பச்சே விஜய் பவ் மாயாஜி பவ் பிரகிருதிஜித் பவ் பாப்தாதா நமக்கு திருஷ்டி கொடுக்கிறாரு ஆசீர்வாதம் கொடுக்கறாரு வரதானம் கொடுக்கறாரு குழந்தைகளே விஜய் பவ் வெற்றி உண்டாகட்டும் மாயாஜி பவ் மாயை வென்றவராகுங்க பிரகிருத்திஜித் பவ் இயற்கையை வென்றவர் ஆகுங்க அப்படிங்கிற மூணு வரதானம் இன்னைக்கு பாபா நம்மளுக்கு இந்த மகா வார்த்தைகள் மூலயமா நம்மளுக்கு கொடுத்துருக்குறாரு ஓம் சாந்தி கண்டிப்பாக எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு பேசி பழகுங்க இல்லைன்னா எழுதி வச்சு திருப்பி திருப்பி பேசி பழகுங்க நான் இதே தான் எல்லா ஆடியோலையும் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து ஹிந்தி சீக்கிரமாக பழகிக்கலாம் பாப்தாதா கூட பேசுங்க ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் வந்து மிஸ் பண்ணாதீங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது இறுதி சமயம் ஆகுது ஹிந்தி சீக்கிரம் கற்றுக்கலாம் பாப்தாதா கிட்ட பேசி பேசி பார்க்கலாம் மற்றவங்ககிட்டயும் பேசி பார்க்கலாம் அப்படிங்கிறத ஒரு லட்சியமாக நம்ம எடுத்துக்கணும் நம்ம ஹிந்தி வந்து பாபா வந்து உங்களுக்கு இந்த கருவி மூலயமா கொடுத்துட்ருக்குறாங்க ஒவ்வொரு நாளும் அதை தவறாமல் யூஸ்ஃபுல்லாக வந்து உபயோகிச்சுக்கோங்க ஓம் சாந்தி